ரீசெண்டாக ஒருத்தவங்க எப்படி டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியை ஏண்டா நீ என்னை பார்த்து கேட்ட அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக போச்சு. டிப்ரெஷன் இஸ் அ ஸ்டேட். அது நான் கேட்ட எல்லாருக்குமே, ரீசெண்ட் டைமில் நான் கேட்ட எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு டிப்ரெஷன், நைட்டு தூங்க முடியாத ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் அதிகபட்சமாக நான் கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இப்போ என் கூட இல்லை, அது எப்படி என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஒன்றா இப்படி சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஆனால் இது வேணாம், இது செட் ஆகாது, நான் வந்துட்டேன், இதை விட ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் என்னால் இருக்க முடியாது, எனக்கு இது வேணாம், வந்துட்டேன், விட்டுட்டேன். இது ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் டீனேஜ் பீப்புள் சொல்லக்கூடிய ஒரு டிப்ரெஷனோட ரீசன்ஸாக இருக்கலாம். பட் இந்த முதல் நீ முடிவும் நீ படத்தை வந்துட்டு நான் ஒரு 4-5 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்காக இன்றைக்கான பாட்காஸ்ட் பொறுமையாக கேளுங்க, வளர்றேன்னு நினைக்காதீங்க. பட் இதை புரிஞ்சவன் பிஸ்தான்னு சொல்ல முடியாது. இதை புரிஞ்சவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் சில வழியை தரலாம், அதாவது நீங்கள் போகிறதுக்கும் வழி தரலாம், அந்த வழியிலேருந்து வெளியே வரத்துக்கும் வழி தரலாம். போகிறதுன்னு சொன்னது அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றது தான். எப்போவுமே யார் எது சொன்னாலும் ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஏற்கனவே நான் சொல்லும்போது பின்னாடி எனக்கு டப்பிங்கோ இல்லைனா எனக்கு அழைச்சிட்டு இருக்காதிங்க, ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது ஒரு டிஸ்க்ளைமியர். ஓகே ஃபைன். ஸோ முதல் நீ முடியும் நீங்கள்லேருந்து இந்த ஸ்ரீநிதி மண்டைக்கு என்ன பல்பு இருந்துச்சு அப்படின்னா, வினோத் கடைசியில் ரேகாவை மிஸ் பண்ணி அழுகிறேன்னு சொன்னதோ, இல்லை ரேகா திரும்ப வினோத்தை அக்செப்ட் பண்ண முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதோ, இந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில படங்களில் சில பேருக்கு சில இடத்துல ஐ ஓப்பனிங் செஷன் அப்படின்னு சிலது நடக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த படம் பார்த்து முடித்து ஒரு சில ஈவெண்ட்ஸை இதோட சிங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு ஐ ஓப்பனிங் அங்கே கிடச்சிது. தட் இஸ் நம்ம ஒருத்தவங்க வேணும் வேணான்னு முடிவு பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் எவ்வளவோ விஷயங்களை யோசிச்சு தான் ஒருத்தவங்க வேணும் வேண்டாங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை முதன்மையாக வச்சுக்கோங்க. தட் இஸ் அந்த கூப்பிட் பண்ண விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். என் லைஃப்பில் இவன் இல்லைன்னா வருங்காலத்தில் நான் எப்படி இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேனா, நான் நிம்மதியாக இருப்பேனா அப்படிங்கிறத யோசிங்க. இந்த இடத்துல நீங்கள் செல்ஃபிஷாகவே யோசிக்கலாம். பிகாஸ் ஒரு சில நேரங்களில் உங்கள் சந்தோஷம் மற்றவங்களோட சந்தோஷத்தில் ஒரு பெரிய இடத்த வைக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கூட இருக்கலாம். நீ சந்தோஷமாக இருந்தீன்னா உன்னை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கண், நீ சோகமாக இருந்தீன்னா அழுதுட்டு தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் இது ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அது நீ இந்த யோசிக்கிற தருணத்தில் தெரிஞ்சிடும், இவன் இல்லைனா நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு இடத்துல அழுதுட்டு என்ன தான் காசு பணம் இருந்தாலும் நிம்மதி சந்தோஷம் தேடி ஓடிட்டே இருப்பேன், அவனை தேடி கண்டிப்பாக நான் ஓடுவேன் அப்படின்னு ஒரு நிலைமை உங்களுக்குள்ளே வரும்னு தோணுச்சுன்னா, உங்கள் இன்சைட் சொல்லுச்சுன்னா, என்ன காரணத்துக்காகவும் அந்த பர்சனை விட்டுட்டு போயிடாதீங்க. லைக் இது எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ரெஷன் தானே ஸ்ரீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது இப்போ இருக்கிற டிப்ரெஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சொல்யூஷன்னு நான் சொல்வேன். முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வருவாங்க. பிகாஸ் இந்த யூனிவர்ஸ் உங்களை ஏதோ ஒரு இடத்துல அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னா பிரிக்கிறதுக்காக இல்லை, அது சம்திங். எப்பவும் போல் நிறையா மீமில் பார்க்குற மாதிரி எல்லாரையும் மீட் பண்ணுறது ஒரு ஆக்சிடெண்ட்டே கிடையாது, தட் இஸ் அ பிளான்ட் திங். இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல நினைக்குதுன்னு நினச்சி, இஃப் சப்போஸ் உங்களோட அந்த இன்சைட்டில் நான் இவன் எல்லாம் நான் ஃப்யூச்சரில் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பர்சனை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸ்பேஸ் கொடுங்க, டைம் கொடுங்க,
ஆனால் நீ வேணான்னு மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. அண்ட் தி அதர் ஆப்ஷன் இஸ், இவன் இருந்தால் ஐயோ என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ், நான் எப்போவும் போல் இது தான் சொல்வேன், 10 steps பேக்குங்க, தூரமாக நின்று ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு தயவு செஞ்சு கிளம்பி வந்துடுங்க. அப்பா சாமி போதும்டா, வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் நல்லா இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய விளம்பர இடைவேளின்னு வாழ்க்கையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது லவ்வாக மட்டும் இருக்கணும்னு நான் சொல்ல, உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அதுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுங்க. அண்ட் அந்த தொடக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை தரும், உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஸோ உங்களுக்கு சந்தோஷத்தை தருங்கிறத மட்டுமே மனசில் வச்சுட்டு நடந்துகிட்டே இருங்க. சந்தோஷத்தையும் நிம்மதியும் தேடி மட்டும் நடங்க. அதிகமாக காசு பணம் சேர்த்து வைக்கணுங்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தாட் இருந்தாலே சந்தோஷமும் நிம்மதியும் தானாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாத மாப்பி, அண்ட் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கம் ஆன் லெட் ஸ்டார்ட் வாக்கிங். நோ மோர் டிப்ரெஷன். அண்ட் டிப்ரெஷனுக்கான மற்ற கிளைகள் பற்றி நான் படிச்சுட்டே இருக்கேன், கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு முடிவாக சொல்வேன், அண்ட் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் திஸ் இஸ் பாய் ஸ்ரீநிதி கிளம்புகிறேன். இது குட் நைட்டாக இருந்தால் வெரி குட் நைட், இது குட் மார்னிங்காக இருந்தால் ஹாவ் அ கிரேட் டே. டாடா, பாய், டேக் கேர்.